ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் இருக்கிற டிஸ்பிளேயை எப்படி நம்ம டிவியோட டிஸ்பிளேல சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வீட்லேயுமே ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்ம மொபைல் மூலம் நம்ம எப்படி டிவியோட டிஸ்பிளேல போயிட்டு நம்மளோட மொபைல் டிஸ்பிளேயை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்ஜி டிவி தான் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் டிவி தான், இந்த ஸ்மார்ட் டிவியில் தான் நம்மளோட மொபைலில் இருக்கிற டிஸ்பிளேயை அந்த எல்ஜி டிவி டிஸ்பிளேயில் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய டிவி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிங்கன்னா ரைட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்போ மொபைலில் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஒய்ஃபையும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேல காட்டும் பாருங்கள், உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு வரும்போது அந்த மேலே இருக்கிற ஆரோ க்ளிக் பண்ணி கீழே வாங்க. மல்டி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைடு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஒரு மறுபடியும் இருக்கா க்ளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ளிக் பண்ணி காட்டும் பாருங்கள். க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவியில் இருக்கிற நேம் இதில் டிஸ்பிளேல வர பாருங்கள், அஸ்வின் கிங் அப்படின்னு சொல்லிட்டு டிவியோட நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இப்போ டிஸ்பிளேல என்னோட டிஸ்பிளேல வருது பாருங்கள், அஸ்வின் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆகின அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கிற டிஸ்பிளே அப்படியே சேஞ்ச் ஆகி நம்ம டிவியோட டிஸ்பிளேக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், நான் இதில் என்ன பண்ணாலுமே மொபைலில் பண்ணுறது அப்படியே டிவியோட டிஸ்பிளேயில் காட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ யூடியூப் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணுற பாருங்கள், அந்த சாங்ஸ் டிவியில் அப்படியே ஓடும் பாருங்கள். ஸோ இப்போ நான் சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டேன். சாங்ஸ் ப்ளே பண்ணாலும் மொபைல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் டிவியோட டிஸ்பிளேலையும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ரொட்டேட் ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்கிற வீடியோ அப்படியே ரொட்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவியோட வீடியோவும் ரொட்டேட் ஆகி காட்டுறோம். நம்ம மொபைலில் என்ன பண்ணுறோமோ அந்த அதே ஆப்ஷன் தான் அந்த டிவிலையும் காட்டும். இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த வீடியோ எப்படி கிளியராக இருக்கா, கிளாரிட்டியாக இருக்கா, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ குவாலிட்டி பார்த்திங்கன்னா 180 குவாலிட்டியில் போட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 180 குவாலிட்டியில் ப்ளே பண்ணிட்டேன். ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ரிவர்ஸ் ஃபார்வர்டு எதாவது அடித்து தொலைக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் பாருங்கள், மொபைலில் என்ன ஓடுதோ அந்த சாங்ஸ் தான் நம்ம டிவிலையும் ஓடுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட எல்ஜி டிவியில் நம்மளோட ஓப்போ மொபைல் வச்சு நீங்கள் மிரர் காஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.